2024 கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, பாமகவா, நாம் தமிழர் யாருக்கு வெற்றி வாய்ப்பு? இதோ உங்கள் பெஸ்ட் ஆர்ட் மீடியாவில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய 5 நிமிட காணொலியை உங்கள் பார்வைக்காக பெஸ்ட் ஆர்ட் மீடியா உருவாக்கியுள்ளது. திமுக வேட்பாளராக நிற்கிற மலையரசன் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். ஒரு கிளை செயலாளராக இருந்து, அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து, அதுக்கப்புறம் நகர செயலாளராக வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எட்டி பிடிச்சிருக்கிறாரு. மற்றபடி முன்ன என்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொகுதி பக்கமே வந்தது கிடையாது. இவர் நம்ம பக்கத்து ஊருக்காரு, நல்லது செய்வார், எளிமையானவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக இவருக்கு நான் ஓட்டு போடுறேன். ஈக்குவல்னா எளிமையானா மலையரசன் கொஞ்சம் எளிமையாக இருப்பான்னு நினைக்கிறேன். மோடி ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். மற்றவங்க மாதிரி ஜாதி மதத்தை பார்க்காது. பெரும்பாலும் எனக்கு கலைஞர் ஐயா ரொம்ப பிடிக்கும். உதயசூரியன் தான் இப்போ ஜெயிச்சிருக்கு, அதுதான் இப்போ வரும்னு நல்லா சொல்கிறாங்க. அதில் யார் வருவாங்கன்றது சொல்ல முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சாதான் சொல்ல முடியும். சந்து பொந்தெல்லாம் நல்லா இதாக பண்ணுறாரு, வீடு வீடாக போகிறாரு, செய்கிறாங்க, நல்லா ஓட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிக வாய்ப்பு வந்து திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சியில் எம்பி எலெக்ஷனுக்கு வந்து குமரகு ஒரு வாய்ப்பு இருக்குது. 100% மலையரசன் தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக. ஒரு ஏன்னா அடிப்படை தொண்டர் மன்றத்துலேருந்தே வந்திருக்காரு. இவர் கள்ளக்குறிச்சியில் குமரகுரு தான், ரெட்டையில் தான். கள்ளக்குறிச்சியில் ஓட்டு போட்டால் திமுக அண்ணா திமுக சொன்னால் எனக்கு தெரியாது. இந்த கருணாநிதி மோனுக்கு போடுறோம். எடப்பாடி ஸ்டாலின் வந்தால் தமிழ்நாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். குமரகுரு தான் வரணும், ரெட்டையிலுக்கு குமரகுரு வரணும். யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு? அதிக வெற்றி வாய்ப்பு டிஎம்கே இருக்குது. அதிக வாய்ப்பு டிஎம்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் பகுதியில் வந்து நேற்று நைட்டு ஓட்டுக்கு வந்தாங்க. அந்த பகுதியில் வந்து ஜாதி வாரி தான் நைட்டு வந்து நான் இங்கே நிற்கிறேன். என்னை வந்து பார்க்கல, உண்மையிலே நான் வந்து பிஜேபி அண்ணாமலை என்னை வந்து பார்க்கல. சொல்லே தேவையில்லை, கண்டிப்பாக மலையரசன் தான் வாய்ப்பு. திமுக மலையரசன் வந்து பழனிசாமி 4 வருஷம் அண்ணன் அம்மாவை கொண்டு விட்டு பூரா செய்து கொண்டு விட்டுதானே பிரிச்சுக்கிட்டானுவ. என்ன செஞ்சான்? ஒன்றும் இல்லை. சூரியன் தான் இரட்டையாகத்தான் வரும். கண்டிப்பாக தான் இரட்டாகத்தான் வரும். வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. சொல்லுதா, ரெட்டலை தான் ஜெயிக்கும். சரிதா, நீ வேணாம், நான் சொல்கிறேன்னு இல்லை, எல்லாத்தையும் வேணாம் கேட்டுக்கா. யாருக்குன்னு அதை அவங்க எப்படி போட்டதாகனு தெரியல. திமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு. அவர் தான் இந்த தடவை நல்லதெல்லாம் செஞ்சுருக்காருல்ல. கள்ளக்குறிச்சி எம்பியில் உதயசூரியன். குமரு வந்து பழைய வாய்ப்பு இருக்கு. மலையரசன் அவர் தான் ஜெயிப்பார். மலையரசன் வந்து முஸ்லிம் வந்து எல்லாமே நாளைக்கு எடப்பாடி வந்து எங்க ஓட்டு போடுவாரு, பிஜேபி தான் மேல போய் தலைமைக்கு எம்பியா வந்தாலும் பிஜேபியோட தான் கலந்துக்குவாரு. வெற்றி வாய்ப்பு ஏடிஎம்கேக்கு. ஏன் டிஎம்கேன்னு சொல்கிறீங்க? எதிரணி சரியா இல்லைல்ல, எல்லாம் பிரிஞ்சு ஓட்டு பிரிஞ்சு சிதறிடுச்சு. நாம் தமிழர் கட்சி தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் வாய்ப்பு வந்து திமுக அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் தற்காலிகமாக மலையரசனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதிமுக அதிமுக மாம்பழம் ஈக்குவலாக இருக்குது. அதிமுக மாம்பழம் திமுகவுக்கு தான். என்னை பொறுத்தவரையும் சீமான் தான். ஏன் திமுக தான் வரும். ஏன் ஏன் ஸ்டாலின் வந்து நல்லா இருக்கு? அவர் தான் பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக விட்டுருவாரு, பெண்களுக்கு 1000 ரூபா காசு கொடுத்துருக்கு. மலையரசனுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓட்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மலையரசன் தான் இருக்குது. இவருக்கு எதுவும் இல்லை. மலையரசன் ஏன் வரணும்? இல்லை, அவர் தான் வருவார்னு நினைக்கிறேன் நான். திமுக தான் நினைக்கிறோம். குமரகுரு சீமான் மலையரசன். ஏன் மலையரசன் நினைக்கிறீங்க? மலையரசன் நல்லா செய்வார். மாம்பழத்துக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம். அதுவும் நாம் தொழில் கட்சி வந்தவே நல்லதாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு டிஎம்கே தான் வரணும். அவ்வளோ. முஸ்லீம் ஆகாது, ஆனால் முஸ்லீம் கொடுத்த பேரை வச்சுக்கலாமா? மானம் சூடு சோரணை வேணும் இல்லவா? பிஜேபி மோடி ஒரு சிறந்த அரசியல்வாதி கிடையாது. கள்ளக்குறிச்சி தேர்தலில் டிஎம்கே தான். டிஎம்கே
மலையரசருக்கு இருக்கலாம். ஏன் மலையரசர் சொல்ற? என்னதான் வந்தால் போ மாறு வந்தால் போ ஒரு நாள் செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் தான், வேற என்ன. திமுக வந்தால் தான் அது கொஞ்சம் இப்போ நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல, அதனால் அவங்க வந்தால் தான் பரவாயில்ல. டிஎம்கே தான் திமுக தான் பெரும்பான்மையாக இருக்குது. ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையே ஏற்காடு பொதுவாக அதிமுகவின் கோட்டை. இது கள்ளக்குறிச்சி கூட ஏற்காடை இணைச்சதுனால பெரும்பான்மை வந்து திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய எங்களுக்கு ஆசை. எங்களுக்கு டிஎம்கே வரணும், எங்களோட கணிப்பில் டிஎம்கே தான் வரணும், மேலே மோடி வரக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சூரிய இதே சூரியனுக்கு தான் வாய்ப்பு, அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. பெஸ்ட் ஆர்ட் மீடியாவின் களப்பணியில் ஈடுபட்ட போது யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது என்றது இன்றைய தேதிக்கு கருத்து கணிப்பின் பிரகாரம் யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதோ உங்கள் பார்வைக்கு.